பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர, சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சனாம்பர பூஷணம் தயாபரம், வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம், சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம், சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம், ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம், கோட்டி பிரகாசம் சூரிய கோட்டி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம், வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம், ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர.
ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர. வந்ததுதான் வந்தேள், ஒரு நாலு நாள் மடத்துல இருந்துட்டு போலாமே. எனக்கும் இங்க தங்க ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா ஆத்துல சொல்லிட்டு வரல, எப்படி இங்க தங்க முடியும்? கவலை வேண்டாம், அதுக்குண்டான ஏற்பாட்ட மடத்துல இருக்கிறவா செஞ்சு கொடுப்பான். நீ இங்கேயே இருக்க வேண்டிய காலம் வெகு தூரத்துல இல்லை. நமஸ்காரம். 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 நான் சங்கரன் சாஸ்திரிகள், மடத்திலேருந்து வரேன். குழந்தைகள் ரெண்டு பேரும் மடத்துக்கு தான் வந்திருக்கா. பத்திரமா இருக்கா? சுவாமிகள் தகவல் சொல்லிட்டு வர சொன்னா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நீங்கள் வந்து தகவல் சொன்னதுக்கு. மகாலட்சுமி கூட தவியா தவிச்சுட்டு இருந்தா. நான் கூட அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். குழந்தை அங்கே வரலன்னு சொல்லிட்டா. எனக்கும் லேசாக கவலை இருந்தது. அடுத்ததான் என்ன பண்ணலான்னு யோஜனையில் இருந்தேன். அதை எதிர்பார்த்து தான் வந்தேன். சரி சரி, முதல்ல உள்ள வாங்கோ. அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை. அங்கே ஏகப்பட்ட வேலை காத்துன்னு இருக்கு. குழந்தை சுவாமிநாதன் நாலு நாள் மடத்திலேயே இருக்கட்டும்னு சுவாமிகள் உத்தரவு. நாங்கள் அப்புறம் வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு குழந்தைகளை அழைச்சிட்டு வந்துடுறோம். வரட்டுமா? 1907 பிப்ரவரி மாதம் முதல் வாரம் காமகோடி பீடத்தின் 66வது பீடாதிபதியான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலவையில் முகாமிட்டிருந்தார். வாட் இஸ் முகாம்? முகாம் அப்படின்னா கேம்ப். தி 66th ஆச்சாரியா வாஸ் கேம்பிங் இன் அ பிளேஸ் கால் கலவை இன் காஞ்சிபுரம். ஓ ஓகே. கொளுத்தாத்தா, ப்ளீஸ் கண்டினியூ. ஆ ஓகே. அந்த சமயம், ஏம்பா சங்கரா, நீயே அங்கே அப்படி தனியாக இருக்க? இங்கே வா, வாடா குழந்தை. அவன் வரமாட்டான், அவன் என்கிட்ட கோச்சுன்னு இருக்கான். ஏன், நீ என்ன பண்ண? நான் ஒன்னும் பண்ணல கொளுத்தாத்தா. அவன் எப்ப பார் மொபைல்ல கேம்ஸ் விளையாடின்னு இருக்கான், புடுங்கி வச்சிருந்தேன், அதனால கோச்சுன்னு இருக்கான். ஏன்பா சங்கரா, அவ பேர்ல உனக்கு கோவம்? இங்க வா, இப்படி வா. வேண்டாம், நான் இங்க இருந்தே கேட்டுக்கிறேன். அவனை விடுங்க கொளுத்தாத்தா, அவன் எப்போதுமே இப்படிதான். மூடவுட்டான்னா தனியா போய் உக்காந்துப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே திரும்பி வந்துடுவான். It has happened in our house several times. இந்த காலத்து குழந்தைகளை என்னன்னு சொல்றது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சுவாமிகள் கலவையிலேயே சித்தி அடைஞ்சதா தகவல் வந்தது. சித்தி? சித்தி மீன்ஸ் அட்டைனிங் சால்வேஷன். அவர் சித்தி அடையறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சீடரா இருந்த, ரிக்வேதம் நன்னா தெரிஞ்ச, 18 பூர்த்தியான லக்ஷ்மிகாந்தன்ற சின்ன பையனுக்கு சுவாமிகள் உபதேசம் பண்ணி வச்சார். அதாவது லக்ஷ்மிகாந்தனை பீடாதிபதி ஆக்கிட்டார். இந்த தகவலும் திண்டிவனத்தில் இருந்த சுவாமிநாதன் குடும்பத்துக்கு தெரிய வந்தது. கரெக்ட். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த லக்ஷ்மிகாந்தன் சுவாமிநாதனோட பெரியமா புள்ள, அதாவது மகாலட்சுமியோட அக்கா புள்ள. இந்த விஷயத்தை கொளுத்தாத்தா, வெயிட், இதை இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். ஐ அம் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். சரி, உனக்கு புரியற மாதிரி சொல்றேன். சுவாமிநாதனோட அம்மா மகாலட்சுமி, மகாலட்சுமி அம்மாவோட எல்டர் சிஸ்டர் லட்சுமிகாந்தன். அவ திருவிசநல்லூர்ல இருந்தா, பட் லட்சுமிகாந்தனோட அப்பா காலமானதுக்கு அப்புறம் அவ சிதம்பரத்துக்கு வந்து சுவாமிநாதனோட குடும்பத்தோடையே சேர்ந்து இருந்தா. லட்சுமிகாந்தனும் அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தையா பழகிட்டு இருந்தான். அங்கேயே வேத பாடசாலையில சேர்ந்து வேத அத்தியனம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் பிள்ளையும் காஞ்சி மடத்தூர் போய் தங்க ஆரம்பிச்சா. இஸ் இட் கிளியர் நவ்? அவ அங்க இருந்த போதுதான் கொளுத்தாத்தா இப்ப சொன்னாலே, லக்ஷ்மிகாந்தனை 67வது பீடாதிபதி ஆக்கினார் 66வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். But you said that 68th ஆச்சாரியாஸ் நேம் வாஸ் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. ஆமா,
அவரும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தான். இன்ஃபேக்ட் இட்ஸ் லைக் யூனோ கிங் ஜார்ஜ் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அந்த மாதிரி. காஞ்சி மடத்தில் இன் ஆல் தேர் வர் 8 ஆச்சாரியாஸ் ஹூஸ் நேம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. 12th, 21st, 34th, 47th, 62nd, 64th, 66th and 68th. மகா பெரியவா. வாவ், குவைட் இன்ட்ரெஸ்டிங். லட்சுமிகாந்தன் பீட்டாதிபதியான விஷயம் சுவாமிநாதன் குடும்பத்துக்கும் தெரிய வந்தது. அதை நினச்சி அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சங்கடமாகவும் இருந்தது. மகாலட்சுமி, உங்கள் அக்கா புள்ள லட்சுமிகாந்தன் காஞ்சி மடத்துக்கு பீடாதிபதியாக பொறுப்பேற்றுன்றது நம்ம குடும்பத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் உங்கள் அக்காவுக்கு தான் யாருமே இல்லாமல் போனால் பாவம், அவன் மனசு என்ன பாடுபடும், என்ன செய்ய போகிறாளோ, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. புரியுதுண்ணா, தெய்வ சங்கல்பா அப்படி இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்று வேணா பண்ணுவோம், நம்ம ரெண்டு பேரும் போய் அக்கா கிட்ட இதை பற்றி பேசி ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு வருவோம். நாளைக்கு கலவைக்கு போறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டியா? என்னையும் கூட்டின்னு போறேலாப்பா. நீ இல்லாமையா உன்னோட பெரியம்மா பையன் பீடாதிபதியா இருக்கார், அதனால பெரியம்மா கொத்தாசையா நாம தானே இருக்கணும். சந்யாசம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பெருமை வாய்ந்த சங்கர மடத்துக்கு பீடாதிபதி ஆகிறதுங்கிறது பெரும் பாக்கியம், புண்ணியம், கொடுப்பனை இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வசதியான நிலைமையை இந்த ஜென்மத்தில் அடைய முடியும். அது சரிப்பா, ஆனால் பெரியமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? குடும்பத்துக்கு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் லோகக்ஷேமத்துக்குன்னு அமைஞ்ச பீடம் இது. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். மறுநாள் குடும்பத்தோடு கலவைக்கு போகணும்னு சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தீர்மானம் பண்ணினார். ஆனால் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாளே, அது மாதிரி எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்து கொடுத்து. சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு ஒரு தந்தி வந்தது. தந்தி? வாட் இஸ் தந்தி? எஸ், தந்தி, டெலிகிராம். மகாலட்சுமி, மகாலட்சுமி, தந்தி வந்திருக்கு. தந்தியா? யார்கிட்டேருந்து? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னை உடனே திருச்சிராப்பள்ளிக்கு வர சொல்லி எங்கள் போர்டுலேருந்து தந்தி அமிச்சிருக்கா. ஏதோ எஜுகேஷன் சம்பந்தமாக முக்கியமான கான்ஃபரன்ஸாம், நான் போயே ஆகணும். ஏன்னா நாளைக்கு நம்ம கலவைக்கு போகணும். அக்கா கிட்ட கவலைப்பட வேண்டாம், நாம் எல்லாம் வரோன்னு சொல்லியிருக்கு. திருதிப்புன்னு இப்போ நீங்கள் வராமல் நானும் குழந்தைகள் மட்டும் போனால் நன்னா இருக்காது. இனிமே அவளுக்கு எல்லாமே நாம தானே. புரியறது மகாலட்சுமி. இன்னைக்கு ராத்திரி உங்களை காஞ்சிபுரத்துக்கு ரயில் ஏற்றி விடுறேன். நீங்கள் எல்லாம் முதல்ல கலவைக்கு போங்கோ, நான் என் வேலையெல்லாம் முடிச்சுண்டு நேராக கலவைக்கு வந்துடுறேன், சரியா? ஏதோ நீங்கள் சொல்கிறேன், ஆனால் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி, விட்டத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? எஸ் கொல்லு தாத்தா, we are eagerly waiting. ஆமா, கடைசியா எந்த இடத்துல நிறுத்தினே? சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு ஒரு டெலிகிராம் வந்து அவர் திருச்சி கிளம்புறதா சொன்னார், அங்க நிறுத்தினே கொல்லு தாத்தா. உன்ன கேட்டேனா இந்த குழந்தைகள் ஃபாலோ பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை கேட்டு இருக்கேன். எஸ் கொல்லு தாத்தா, நீங்க சொல்றது ஒண்ணு விடாம நாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம். மகாலட்சுமியும் சுவாமிநாதனையும் திண்டிவனத்திலேருந்து காஞ்சிபுரம் புறப்பட்டு போக சொல்லிட்டு சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆஃபீஸ் விஷயமா திருச்சி போயிருந்தார். அப்போ இன்னொரு டெலிகிராமும் வந்தது. டெலிகிராம்னா என்னன்னு தெரியுமோனோ? இப்போ உலகமே வாட்ஸ்அப்பை நம்பி இருக்கு. அத்தை, டெல் மீ நோ, வாட்ஸ் எ டெலிகிராம்? சரி, அந்த விஷயத்தை அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது டெலிகிராமுக்கு வருவோம். அந்த டெலிகிராம் ஸ்ரீமடத்திலேருந்து வந்திருந்தது. அதை பார்த்த மகாலட்சுமி குழம்பி போயிட்டா. அவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. சரி, அந்த தந்தியில
அப்படி என்ன எழுதியிருந்தது? அத நாளைக்கு கண்டினியூ பண்றேன். போங்க கொள்ளு தாத்தா, நீ டிவி சீரியல்ல வர மாதிரி கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி சஸ்பென்ஸோட நிறுத்துறேன். இட்ஸ் டூ பேட். எஸ் கொள்ளு தாத்தா, சஸ்பென்ஸோட நிறுத்தினா வாட் நெக்ஸ்ட்னு இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி ஐ லாஸ்ட் மை ஸ்லீப். ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தட் கொள்ளு தாத்தா. சரி சரி சரி. அதுல சுவாமிநாதன் ஆயிடுச்சு, உடனே கலவிக்கு வரும்படி உத்தரவாயிருந்தது. கட்டாயம் சுவாமிநாதனை வேற ஐஷன் வரணும்னு சொல்றாளே, ஆத்துக்கார் வேற ட்ரிச்சி போயிருக்காரு. இந்த விஷயத்த அவருக்கு எப்படி தெரியப்படுத்துறதுன்னு மகாலட்சுமிக்கு புரியல. இப்ப என்ன பண்றது, போறதா வேண்டாமான்னு மகாலட்சுமி தவிச்சுருந்தா. தந்தி வந்த விஷயம் தெரிஞ்ச அக்கம் பக்கத்துல இருந்தவ எல்லாரும், இத பார் மகாலட்சுமி, ஸ்ரீமடத்துல இருந்து தந்தி வந்திருக்குன்னா அதை உதாசீனப்படுத்த கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். நீ சுவாமிநாதனை கூட்டின்னு உடனே போ. உன் ஆத்துக்காரருக்கு விஷயத்த அப்புறமா தெரிவிச்சுக்கலாம். நீ முதல்ல கிளம்பு அப்படின்னா. கனகதாரா, why Swaminathan was particularly called? சொல்றேன் சொல்றேன். மறுநாள் காத்தால காஞ்சிபுரத்துல சுவாமிநாதனும் படபடக்கிழ மனசோட மகாலட்சுமி அம்மாவும் காத்துட்டு இருந்தான். மடத்துக்கு அரிய தரிசி அவளை ஐக்கியம் போறதுக்கு ரெண்டு வண்டி ஏற்பாடு பண்ணியிருந்தார். எங்களுக்கு எதுக்கு ரெண்டு வண்டி, ஒரு வண்டி போருமே அப்படின்னு மகாலட்சுமி அம்மாள் சொல்ல, மடத்துக்கு அரிய தரிசி, சுவாமிநாதன் எங்க கூட தனி வண்டியில வரட்டும், நீங்க அந்த இன்னொரு வண்டியில ஏறிக்கீங்க அப்படின்னு சொன்னார். மகாலட்சுமி அம்மாள் இன்னும் குழம்பி போயிட்டா. கரெக்ட், ரெண்டு பேருக்கும் ஒரு வண்டி போருமே. பொதுவா ஒரு வண்டியே போரும், ஆனா சுவாமிநாதனை தனி வண்டியில அழிச்சுன்னு போனதுக்கு பிரத்யேகமா ஒரு காரணம் இருந்தது. வண்டியில போகும்போது காரியதர்சி சுவாமிநாதன்கிட்ட மெதுவா விஷயத்தை தெரிவிச்சார். அதாவது சுவாமிநாதனுடைய பெரியமா புள்ள லட்சுமிகாந்தன்கிற ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சித்தி அடைஞ்சிட்டதாகவும், அடுத்த பீடாதிபதியா சுவாமிநாதன் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சார். சுவாமிநாதனுக்கு திக்குன்னு இருந்தது. அவர் ராமா ராமா அப்படின்னு மட்டும் சொன்னார். அடுத்ததா சுவாமிநாதன்கிற பேரும் மாறிடுத்து. 68வது பீடாதிபதியா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற பட்டப்பெயரோட அவருக்கு பீதாரோகண வைபவம் நடந்தது. Jai Shankara Hara Shankara Jai Jai Shankara Hara
கும்பகோணத்துல ரொம்ப விமர்சையா மகாபெரிவாளுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. ராஜாக்கு ஊரை பாதுகாக்கிற பொறுப்பு மட்டும்தான், ஆனா சன்னியாசிக்கு லோக சம்ரக்ஷணங்கிற பொறுப்பும் பரிபாலனமும் இருக்கு. அழக மந்தஹாச முகஜாலா சுவாமிநாத கௌரி குமரா எந்தன் சந்திரசேகர அவதாரா சந்திரசேகர அவதாரா. மகா